கோமாவில் உள்ள கணவரின் சொத்துக்களை விற்க மனைவிக்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோமாவில் உள்ள கணவரின் சொத்துக்களை விற்க மனைவிக்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, விவரங்களை சொல்லலாம். உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு கோமா நிலையில் உள்ள தனது கணவரோட சொத்துக்களை கையாளும் வகையில தன்னை வந்து பாதுகாவலராக நியமிக்க வேண்டும் என்றுதான் சென்னையை சேர்ந்த சசிகலா என்பவர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி வந்து சட்டத்துல இடமில்லாததால பாதுகாவலராக நியமிக்க கோரிய அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்றும் உரிமையல் நீதிமன்றத்தை அணுகி அதுல நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த தள்ளுபடி உத்தரவை எதிர்த்துதான் சசிகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பி பி பாலாஜி அடங்கிய அமர்வு வந்து சட்டத்தில் எந்த வழிவகையும் இல்லாவிட்டாலும் கூட சட்ட பாதுகாவலர் என்ற முறையில நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கலாம் என கேரள உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். கணவருடைய சொத்துக்களை கையாள மனைவிக்கு அனுமதி அளித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் அந்த உத்தரவுல ஏற்கனவே மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்துள்ள நிலையில வீடு திரும்பிய கணவரை கவனிக்க தனி செவிலியர்கள் நியமிக்க வேண்டியுள்ளதாக நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்த அந்த சசிகலாவின் இரு குழந்தைகளும் சொத்துக்களையும் விற்க தாய்க்கு அனுமதி வழங்காவிட்டால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று கண்ணீர் மல்க தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வந்து கோமா நிலையிலுள்ள ஒருவரை கவனிப்பது எளிதானதல்ல என்றும் அதற்கு நிறைய நிதி தேவைப்படும் என்றும் அவர்கள் வந்து அந்த தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். உரிமையல் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற கூறுவது முறையற்றது எனவும் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து மனைவி சசிகலாவை கணவர் சிவகுமாரின் பாதுகாவலராக நியமித்த நீதிபதிகள் வந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த சொத்துக்களை வந்து விற்க சசிகலாவுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுல வந்து 50 லட்சம் ரூபாய் சிவகுமாரின் பெயரில் நிரந்தர வைப்பீடாக முதலீடு செய்யவும் அதிலிருந்து காலாண்டு வட்டி எடுத்து பயன்படுத்தவும் நீதிபதிகள் வந்து அனுமதி அளித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.